வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோப்ஸ் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டோப்ஸ் கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்டால் டைப் கண்டென்சேஷன் தான் ஸ்டோப் ஸ்டோப்ஸ் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது ஆல்டால் டைப் கண்டென்சேஷன் தான் இதில் வந்து என்ன ரியாக்டண்டாக இருக்கும் எப்படி என்ன வந்து எந்த இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் ஆசிட் ப்ரெசன்ஸ்லையா பேஸ் ப்ரஸன்ஸ்லையா என்ன ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் எப்படி எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன ஸ்டோப்ஸ் கண்டென்சேஷனில் என்ன ரியாக்டண்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா கார்பனைல் காம்பவுண்ட் கார்பனைல் காம்பவுண்டோ அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கும்போது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இதுதான் வந்து ரியாக்டண்டாக இருக்கும் இது வந்து எது கூட ஆட் ஆகும் அப்படின்னா டை ஆல்கைல் சக்சினேட் டை அல்கைல் சக்சினேட் அதாவது டைஎஸ்டர் டை ஆல்கைல் சக்சினேட் கூட ரியாக்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ரியாக்டண்டாக இருக்கும் நமக்கு ஸ்டோப்ஸ் கண்டன்சேஷனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸில் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அன்சாச்சுரேட்டட் எஸ்டர்ஸ் அதாவது ஹாஃப் எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும் அல்பாபீட்டா அன்சாச்சுரேட்டட் செமி எஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இதை தான் வந்து நம்ம ஸ்டோப்ஸ் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் வந்து டை ஆல்கைல் அக்ஸினேட் கூட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸில் நமக்கு பீட்டா அன்சாச்சுரேட்டட் செமி எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் அதை தான் வந்து நம்ம ஸ்டோப்ஸ் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது பார்த்தோம்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆல்டால் டைப் கண்டன்சேஷன் மாதிரி தான் ஓகேவா இங்கே ஸ்ட்ராங் பேஸ் ப்ரஸன்ஸ்லன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஸ்ட்ராங் பேஸஸ்லாம் எந்த பேஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங் பேஸஸ் என்ன சோடியம் ஈத்தாக்சைடு அதாவது சி டூ ஹெச் ஃபைவ் ஓஎன்ஏ தென் பொட்டாசியம் டர்ஷரி பியூட்டாக்சைடு அண்ட் தென் சோடியம் ஹைட்ரைடு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பேஸஸ் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கலாம் ஸோ நம்ம இப்போ ஜென்ட்ரலாக எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரியாக்ஷன் அதாவது கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது இல்லையா ஈக்வேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஆர் டூ சி டபுள் பாண்ட் ஓ இதுதான் கார்பனைல் காம்பவுண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் எதிர் வந்து ஆல்டிகைடாக இருக்கலாம் ஸ்கி கீட்டோனாக இருக்கலாம் ஆல்டிஹைட் அப்படிங்கும் போது நமக்கு இந்த ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே வந்து ரெண்டு ஆல்கைல் குரூப்பில் ஒரு ஆல்கைல் குரூப் ஹைட்ரஜனாக இருக்கும் இன்னொரு ஆல்கைல் குரூப் தான் ஆல்கைல் குரூப் மெத்தில் எத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஆல்கைல் குரூப்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கும் கீட்டோன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே மெத்தில் குரூப்பாக இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸ் மெத்தில் எத்தல் ஐசோ ப்ரொபைல் ப்ரொபைல் பியூடைல் ஐசோபியூடைல் பென்டைல் இந்த மாதிரி ஆல்கைல் குரூப்ஸாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீட்டோனாக இருக்கும் ஓகேவா இந்த கார்பனல் காம்பவுண்ட் வந்து நமக்கு டை ஆல்கைல் சக்ஸினேட் கூட ரியாக்ட் ஆகுது சக் டை ஆல்கைல் சக்ஸினேட் அப்படியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சக்சினிக் ஆசிட் இருக்குது இல்லையா அதுலேருந்து நம்ம எழுதலாம் அதாவது நம்ம வந்து ஆசிடை வந்து சிஓ ஓகச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இருக்க அதில் இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஆல்கல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தானே அங்கே வந்து நமக்கு எஸ்டர் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே சக்சினிக் ஆசிட்லேருந்து நம்ம சக்சினேட் எழுதலாம் ஸோ சக்சினிக் ஆசிட் அப்படிங்கும் போது இது வந்து சக்சினிக் ஆசிட் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் டை கார்பாக்சிலிக் ஆசிட் ஸோ ரெண்டு சிஓ ஓக்சச் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதில் இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே வந்து டை ஆல்கை அதாவது ஆல்கைல் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அல்கை க்ரூப்ஸ் அப்படிங்கும்போது ஆர் இந்த மாதிரி டை அல்கைல் சக்சினேட் இதுதான் வந்து டை அல்கைல் சக்சினேட்னு சொல்லுவோம் இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் ப்ரெசன்ஸில் ரியாக்ட் ஆகுது நம்ம இங்கே எடுத்துக்கிற ஸ்ட்ராங் பேஸ் என்ன எடுத்துக்கலாம் சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்துக்கலாம் எந்த ஸ்ட்ராங் பேஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் செமி எஸ்டர் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் செமி எஸ்டர்ங்கும்போது ஆர் டூ சி டபுள் பார்ன் சி சிஹெச்டு சிஓஒ என்ஏ சிஓஓஓ சிஆர் இது தான் வந்து அல்பாபீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர்

சக்ஸினேட் நமக்கு இந்த அல்கால் குரூப்க்கு பதிலாக எத்தில் குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது நம்ம டை எத்தில் சக்ஸினேட்னு சொல்லலாம் மெத்தில் குரூப் ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா டை மெத்தில் சக்சினேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அந்த ரியாக்ஷனுக்கு இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிஹெச் த்ரீ ட்வைஸ் சி டபுள் பாண்ட் ஓ அதாவது அசிட்டோன் கீட்டோன் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ நம்ம இங்கே ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இது வந்து டை எத்தில் சக்சினேட் கூட ரியாக்ட் ஆகிற மாதிரி பார்க்கலாம் ஸோ எத்தில் சக்சினேட் அப்படிங்கும்போது சிஓஒ சி டூ ஹெச் ஃபைவ் இருக்கும் சிஓஓஓ சி டூ ஹெச் ஃபைவ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் C2H5ONE, ஹெச் ஃபைவ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சிஹெச் த்ரீ C, சி டபுள் C, சி சிஓஓ சி டூஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சிஓஓஎன்ஏ இதுதான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகுற அல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டர் செமியஸ்டர் ஸோ இது எந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து இப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மெக்கானிசம் மெக்கானிசம் பார்க்க போகிறோம் ஸோ மெக்கானிசம் பார்த்தோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பேஸ் எடுத்திருக்கோம் அதாவது ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து நமக்கு இந்த டை ஆல்கல்ஸ் டையத்தில் சக்சினேட் இருக்குது இல்லையா இது கூட ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பானையானை வந்து ஃபார்ம் பண்ணும் அதாவது ஒரு நியூக்ளியோ ஃபைலை ஃபார்ம் பண்ணும் இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் ஸோ ஸ்டெப் ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானையான் டேக்ஸ் பிளேஸ் இப்போ நமக்கு என்னது அந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது இல்லையா அதோட நெகட்டிவ் பார்ட் அதாவது சி டூ ஹெச் ஃபைவ் ஓ இந்த நெகட்டிவ் பார்ட்டு நமக்கு எது கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னா டை ஆல்கைல் சக்ஸினேட் இருக்குது இல்லையா அந்த டை எத்தில் சக்சினேட் இந்த டை எத்தில் சக்சினேட்டோட ஆல்ஃபா கார்பன் அதாவது இதுதான் வந்து எஸ்டர் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் சொல்லுவோம் ஸோ இந்த பேஸோட நெகட்டிவ் பார்ட் அதாவது பேஸோட நெகட்டிவ் பார்ட் வந்து நமக்கு இந்த டையால்கல் சக்சினேட்டோட ஆல்ஃபா கார்பன் கூட ரியாக்ட் ஆகும் ஸோ நம்ம அதை எப்படி எழுதுனா ஆல்ஃபா கார்பன் சிஹெச் டூ இருக்கு இல்லையா அதை நம்ம இப்படி எழுதுகிறோம் ஹெச் சிஹெச் சிஹெச்டூசிஓடி COOET. ET means ethyl group C2H5 இங்க பிரசந்தாயிருக்கு. So CH2COOET, CH2COET இல் ஒரு hydrogen நம்ம இப்படி தனியா எடுத்துவிட்டிருக்கும். So நமக்கு இங்க என்ன formாக உப்படினா இந்த O- இந்த negative part இருக்கில்லையா, இந்த negative part hydrogen abstract பண்ணி, எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணிடும் ஸோ இங்கே இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கார்பனுக்கு வந்துடும் ஸோ கார்பன் வந்து ரெண்டு எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் வர நெகட்டிவ் சார்ஜ் கார்பனோனை வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேவா இங்கே ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆக வேண்டிய ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ் இது எத்தில் அதாவது ஈத்தாக்சைட் அயான் கிட்டே இருக்குது ஸோ நமக்கு எத் ஈத்தாக்சைட் சோடியம் ஈத்தாக்சைடு இருக்கு இல்லையா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ இது நமக்கு எப்படி வந்து டிசோசியேட் ஆகும்னு பார்த்தோம்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் ப்ளஸ் என்ஐ ப்ளஸாக டிசோஷியேட் ஆகும் தட் மீன்ஸ் என்ஐஏ எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி ஆக்சிஜன் எலக்ட்ரான் டொனேட் பண்ணி தான் இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் ஆனால் இங்கே ஆக்சிஜன் எலெக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுங்கிறனால இந்த பாண்டில் ஷேரான ரெண்டு எலெக்ட்ரான்ஸையே ஆக்சிஜன் எடுத்துக்கோ ஸோ என்ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜாக ரிமூவ் ஆகும் ஸோ நமக்கு இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு தைரியத்தில் சக்சினேட் கூட அதோட ஆல்ஃபா கார்பன் கூட ரியாக்ட் ஆகுது ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸோட ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கனால இந்த ஹைட்ரஜன் அப்ச்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் ஃபார்ம் பண்ணிவிடும் இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகும் ஸோ கார்பன் வந்து கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடச்சிரும் தட் மீன்ஸ் கார்பானையான் வந்து ஃபார்ம் ஆகிரும் ஸோ கார்பன் வந்து எக்ஸஸ் டூ எலக்ட்ரான்ஸோடு நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும் பை ப்ராடக்டாக நமக்கு சி டூ ஃபைவ் ஓஹெச் வந்து ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டோப் கண்டென்சேஷனில் இங்கே ஃபார்ம் ஆயிக்கிறது என்ன அப்படின்னா கார்பானையான் அதாவது நியூக்ளியோ ஃபைல் நெகட்டிவ் சார்ஜ் இந்த எக்ஸஸ் எலெக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நியூக்ளியோ ஃபைல் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஸ்டெப் டூ இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அட்டாக் ஆஃப் நியூக்ளியோ ஃபைல் இந்த நியூக்ளியோ ஃபைல் வந்து இன்னொரு ரியாக்டண்ட்டான நம்ம கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது இல்லையா அந்த கார்பனைல் காம்பவுண்டை அட்டாக் பண்ணும் ஸோ கார்பனைல் காம்பவுண்ட் நம்ம என் என்ன எடுத்திருக்கோம் அசிட்டோன் எடுத்துருக்கோம் சிஹெச் த்ரீ டுவைஸ் சி டபுள் பாண்ட் ஓ எடுத்திருக்கோம் இது கூட இந்த நெகட்டிவ் சார்ஜ் கார்பானையான் வந்து ரியாக்ட் ஆகும் தட் மீன்ஸ் நியூக்ளியோ ஃபைல் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு அந்த கார்பனைல் காம்பவுண்டை அட்டாக் பண்ணும் ஸோ இது இந்த நெகட்டிவ் பார்ட்டிங்க இங்கே அட்டாக் ஆச்சு அப்படின்னா இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் உடனே ஆக்சி ஆனையான் ஃபார்ம் ஆகும் தட் மீன்ஸ் சிஹெச் த்ரீ ட்வைஸ் சி சிங்கிள் பான் ஓ சிஹெச் சிஹெச் டூ சிஓஓ இடி இடி மீன்ஸ் எத்தல் குரூப் சிஓஓஓ இடி இப்போ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு ஸோ ஆக்ஸிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆக்ஸி அணையானாக இருக்கும் ஓகேவா இதே ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகியிருக்கனால இந்த ஆக்ஸிஜன் வந்து இந்த சிஓ இருக்கு இல்லையா இதை இது கூட அட்டாக் பண்ணும் அதாவது இந்த கார்பனை அட்டாக் பண்ணும் ஸோ நமக்கு இந்த ஓ வந்து எப்படி ப்ரெசண்டாக இருக்கும் சி இது ஒரு ஆக்சிஜன் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சி டபுள் பாண்ட் ஓ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ இந்த கார்பன் அட்டாக் பண்ணுறப்போ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும் ஸோ நமக்கு இந்த ஆக்சிஜனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும் ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ ட்வை சி சிஹெச் சிஓஓஓஇ சிஹெச் சிஓடி இந்த கார்பன்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஆக்சிஜன் வந்து பாண்டாய்டாயிடும் ஸோ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் இல்லையா ஏன்னா கார்பனோட வேலன்ஸி வந்து ஃபோர் தான் கார்பனை சுற்றி ஃபோர் பாண்ட்ஸ் மட்டுந்தான் இருக்க முடியும் ஸோ இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் உடனே என்ன ஆகும் இந்த ஆக்ஸிஜனுக்கு போயிடும் ஸோ ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும் ஸோ நமக்கு எகெயின் ஒரு ஆக்சி அணையான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்டெப்லேயே என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பியும் இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா இது பாண்ட் ஃபார்மேஷனுக்கு உள்ளே வரும் ஸோ நமக்கு இந்த பார்ட் அப்படி க்ளீவ் ஆகிடும் தட் மீன்ஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட் இங்கே இந்த ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிஹெச் த்ரீ ட்வைஸ் சி சிஹெச் சிஓஓஇடி சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில் ஆக்சிஜன் வந்து பாண்டடாக இருக்கும் ஸோ நமக்கு என்ன ரிமூவ் ஆகுது சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது ஸோ இது தான் வந்து ஸ்டெப் டூ நியூக்லியோஃபைல் அட்டாக் ஆகி நமக்கு இந்த மாதிரி இபாக்சி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது இதுதான் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் த்ரீல தான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிறது என்ன அப்படின்னா லாக்டோன் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக ஸ்டெப் 3ல என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா அகெயின் வந்து இங்கே ரிமூவான சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் இல்லையா அது இந்த லாக்டவுன் கூட ரியாக்ட் ஆகுது விச் மீன்ஸ் சிஹெச் த்ரீ ட்வைஸ் சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஓஒ சி டூஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில ஆக்சிஜன் பாண்டடாக இருக்கு இல்லையா ஸோ இது என்னாகும் அப்படின்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் கூட ரியாக்ட் ஆகுது ஸோ என்னாகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இல்லையா இது எப்படி பாண்டடாக இருக்கும் கார்பன் கூட இந்த மாதிரி பாண்டடாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சி டூ ஹெச் ஃபைவ் ஓகிச்சா நமக்கு திருப்பி ரிமூவ் ஆகிறதுக்காக ஹெச் ப்ளஸ் வந்து தனியாக வெளியே வந்துடும் ஸோ இந்த பாண்டில் இருக்க எலெக்ட்ரான்ஸ் எகெயின் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகி நமக்கு கார்பானையான் திருப்பி ஃபார்ம் ஆகும் ஸோ இட் மீன்ஸ் சிஹெச் த்ரீ ட்வைஸ் சி சி சிஓஓ சி ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ ஸோ இந்த கார்பன் ரெண்டு எக்ஸஸ் எலக்ட்ரானோட நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் ஓகேவா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும் தென் இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிரும் ஸோ இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆயிரும் கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில் இருக்க பாண்ட் ரிமூவ் ஆகி இந்த பாண்டில் இருக்க ரெண்டு எலெக்ட்ரான்ஸும் ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிரும் ஸோ தட் சிஹெச் த்ரீ ட்வைஸ் सी इन द कार्बन के इन द कार्बन के இடையில நமக்கு डबल ബോണ്ട് フォーム ஆகும் CH3 2 C डबल बॉन्ड C CH2 C डबल बॉन्ड O COO C2H5 సో ఇన్ ది బాండ్ ల క్యారెక్టర్ షిఫ్ట్ అకి ఆక్సిజన్ ఆక్సిజన్ నెగటివ్ చార్జ్ ఆఫ్ フォーム అయిచింద సోన్స్ ఇ쁘ి ఇరుకు నాకు ఆక్సిజన్ విత్ 2 ఎలక్ట్రాన్స్ నెగటివ్‌లీ చార్జ్డ్

இட்ஸ் மீன்ஸ் நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ரியாக்சன்ட் ரியாக்சென்டில் இருக்குது என்ன வந்து கார்பானையன் ஃபார்மேஷனுக்கு இந்த பா நெகட்டிவ் மட்டும்தானே நெகட்டிவ் பார்ட் மட்டும்தான் ரியாக்ட் ஆச்சு ஸ்ட்ராங் பேஸோட நெகட்டிவ் பார்ட் நமக்கு இங்கே ஸ்ட்ராங் பேஸோட பாசிட்டிவ் பார்ட்டும் நமக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்டில் ரியாக்ட் ஆகி நமக்கு சிஹெச் சிஹெச் டூ சிஓஓஓ என்ஏ அப்படின்னு ஃபார்ம் ஆகிரும் ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே ஜென்ரல் ரியாக்ஷனில் எழுதியிருப்போம் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ CH2 CH3 twice C double bond C CH2 COONA COOC2H5 so இதுதான் வந்து product இதுதான் வந்து stoop's condensation reaction அப்படிங்கறது so நமக்கு stoop's condensation reaction நாம் என்ன இன்னே கார்பனைல் காம்பவுண்ட் வந்து டை ஆல்கைல் சக்சினேட் கூட ரியாக்ட் ஆகி இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸில் நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் செமி எஸ்டர் ஃபார்ம் தான் நம்ம ஸ்டோப்ஸ் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்கைல் குரூப்புக்கு பதிலாக எந்த எத்தல் குரூப்ஸ் வேணாலும் இருக்கலாம் கார்பனை காம்பவுண்ட் வந்து எதிர் ஆல்டேட் ஒரு கீட்டோனாக இருக்கலாம் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா இந்த பேஸஸில் எந்த ஸ்ட்ராங் பேஸாக வேணாலும் இருக்கலாம் ஸோ நம்ம ரியாக்ஷன் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கார்பானையான் வந்து ஃபார்ம் ஆகுது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபார்மான கார்பானியான் அதாவது நியூக்ளியோ ஃபைல் வந்து நமக்கு கார்பனைல் காம்பவுண்டை அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணி அகைன் வந்து ஆக்சியானியன் ஃபார்ம் ஆகுது திருப்பி ரீஅரேஞ்ச் ஆகி இன்னொரு டைம் ஆக்சியானியன் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் எலிமினேஷன் நடக்குது அகைன் வந்து எலிமினேஷன் சி டூ மைனஸ் வந்து எலிமினேஷன் ஆகுது எலிமினேஷன் ஆகி லாக்டோன் ஃபார்ம் ஆகுது ஸ்டெப் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மான லாக்டோன் இருக்கு இல்லையா அது வந்து again எலிமினேட்டான சி C2H5 ஹெச் ஃபைவ் react கூட ரியாக்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு திருப்பி கார்பானை ஃபார்ம் பண்ணுது அண்ட் கார்பானியான் ஃபைனரி ரிசல்ட்ஸ் டு த செமி எஸ்டர் அல்பாபீட்டா அன்சாச்சுரேட்டட் ஹாஃப் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது இதுதான் வந்து ஸ்டோப்ஸ் condensation reaction I hope you understand இந்த வீடியோ லட்சியில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு ரியாக்ஷன் வந்து மெக்கானிசமோடு பார்க்கலாம்